ஊர் சைடில் மசாலா இல்லாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு எப்படி பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம் வாங்க இந்த கருவாடு தொக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை அதே சமயம் சாப்பாடுக்கும் கூலுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் புளியிலேருந்து ரெடி பண்ண புளித்தண்ணியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் அளவு ஆட் பண்ணால் போதும் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கொத்தமல்லி கருவ ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீறிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு காரம் அங்கே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா ஐம்பது கிராம் புளி வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்தீங்களா தண்ணி அந்த இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து நம்ம தலையெல்லாம் பிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவாடை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா இருக்க டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ராகி மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா திட்டு இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் அரைச்சி இருக்க மாட்டாங்க எப்போவுமே கருவாடு குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் சாப்பாடுக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு கேப்பை கொள் செஞ்சீங்கன்னா இதை வந்து நீங்கள் அதுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒருவழி ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ